ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சதை கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும், 2-3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இது சிகப்பரிசியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான சாப்பாட்டு அரிசி அல்லது பச்சரிசி இட்லி அரிசி எதில் வேணால் செய்து கொடுக்கலாம். சிகப்பரிசியில் செய்யும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த அரிசி இருந்ததுன்னா இதில் செஞ்சுக்கோங்க, இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசியோ பச்சரிசியோ அல்லது இட்லி அரிசி எதில் வேணால் செய்து கொடுக்கலாம். அரிசியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டின அரிசியை ஒரு கடாயில், வெறும் கடாயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிதமான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்க ஈரம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அந்த அரிசி பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த சிகப்பரிசி பார்த்திங்கன்னா வறுபடும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. சிகப்பரிசியில் அவ்வளோ சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இனிப்பாக செய்து கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது சிகப்பரிசி எல்லா அரிசியிலுமே செய்து கொடுக்கலாம். இப்போ அரிசி நல்லா படப்படான்னு பொரிஞ்சதும் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுட்டு இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அல்லது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து நாங்கள் அன்னைக்கே அந்த லட்டு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காயை துருவாமல் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யலாம். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும்போது அந்த லட்டோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு லட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் தேங்காய் இந்த மாதிரி நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்துடுங்க. கொஞ்சம் அந்த பால் தன்மை போயிட்டு உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் வறுத்து ஆற விட்டுடலாம். இப்போ அரிசி நல்லா ஆறின பின்ன இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. சிகப்பரிசி கிடச்சா இந்த லட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு சேர்த்து இதை நம்ம பவுடரை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு ஒரு 2-3 சுற்றி எடுத்தாலே போதும். தேங்காயை அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதாம் முந்திரி இதெல்லாம் கூட நீங்கள் வறுத்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடும்போது லட்டோட மணம் நல்லாயிருக்கும். நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கூட நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்து லட்டு பிடிக்கிறதுனால பிடிக்கலாம். அல்லது நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுக்கிற மாதிரி தான். இது கம்பி பதம் பாகு பதம்லாம் எதுவும் வர வேணாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு அந்த வெள்ளம் தண்ணியை விட்டு கலந்துக்கலாம். இது லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் கலந்துக்குங்க. இனிப்பு வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு இனிப்பு நிறைய தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி வெள்ளத்தோட அளவை கூட்டி சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லட்டு பிடிக்கிற பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சிகப்பரிசி லட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுறப்ப வெல்லம் தண்ணி விட்டு லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். ஆரோக்கியமான இந்த சிகப்பரிசி லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.